கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இருந்த இடங்களில் நாம் தலைகளை சாய்த்து நம்மை உருவாக்கின, நம்மை பாதுகாத்து வழிநடத்தின வல்லவராகிய திருக்கரத்தை பற்றி கொண்டு நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை துவங்குவோம். அருமையானவர்களே, மகா இரக்கமும் மாறாத கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, காக்கும் வல்ல மேய்ப்பர் உண்டு, எனக்கு காத்திடுவார் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் தினந்தோறும் எங்களை காத்து ரட்சித்ததற்காக ஐயா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளுக்குரிய பலத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் போஷிப்பையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நேர்த்தியாக செய்து சரீர சுகங்களில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சிறந்து விளங்க கர்த்தர் கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே வேதத்தை தெரிந்து தகப்பனே அவைகளை வாசிக்கும் போது வேத வசனம் எங்களுக்கு உணவாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவரும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாள் ஆராதனையை நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி. ஆராதனை துவக்க முதல் இறுதி வரை நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். அப்பா, எங்கள் மத்தியில் கடந்து வாருங்க. உம்முடைய வல்லமையினால் உம்முடைய அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்து இந்த ஆராதனையை ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி சார்ந்த ஆண்டவரே, நாங்கள் அலங்காரமான ஆராதனை அல்ல, உம்மை மகிமைப்படுத்தும் ஒரு ஆராதனையாக ஜபதுங்கமங்களால் உம்மை ஆண்டவரே நாங்கள் கண்டுகொள்ளும் ஒரு ஆராதனையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி உற்சாகமா ஒரு அலலுயா சொல்லுவோமா? ஹலலுயா, 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 ஹலலுயா. ஒரு வார இடைவெளிக்கு பின்பு மீண்டும் உங்களை பார்ப்பதில் நான் ஆண்டவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து ஆண்டவரே எனக்குள்ளே நீர் புது ஜீவனை தந்தீர். நான் இந்த உலகத்துல நான் ஜீவனோடு நான் வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவையில் நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். அநேக அடிகளை பட்டி இதோ மீண்டும் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில் நீ ஜீவனுள்ளவராக உயிரோடு எழுந்தவராக இருக்கிறபடியால் ஐயா நாங்களும் ஆராதிக்கிறோம். ராஜா, எங்களுடைய ஜீவனுக்கு யார் அதிபதி? நான் அதிபதியா இல்லை நீங்கள் அதிபதியா இல்லை நம்முடைய கரத்தில் இருக்கிற பணம் அதிபதியா இல்லை என் அப்பன் இயேசு மாத்திரம் அதிபதியாக இருக்கிறாரே, ஜீவனின் அதிபதியே, இதோ உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். பாடுவோமா? உற்சாகமாக பாடுவோம். அவரை ஆராதிக்கும் வண்ணமாக பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ மாஸ்டர், உதவி செய். ஆராதனை செய்கிறோம் ஜீ.
தேவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே Hosanna.
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மருந்தினவரே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. எங்களை பாதுகாக்கும் கரமே உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவனோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். மரணத்தை வந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்னியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஜீவனுக்கு அதிபதியாகவும் நமக்கு பங்கும் பாகமாக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் என்னுடைய பங்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒன்றும் நிலையற்றது, ஒன்றும் நிலையானதல்ல. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு பாகமும் பங்குமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று அந்த பாகத்தை அந்த பங்கை இன்று சொந்தப்படுத்தி இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லலாம். எல்லாரும் சொல்லலாம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை விட எபிரேயர் 12 அதிகாரம் 28 வசனம் இவ்விதமாக கூறுகிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி காணப்பட வேண்டும்? அவருடைய சமூகத்தில் பயத்தோடும் பக்தியோடும் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒருவேளை இன்று உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தினால் நீங்கள் கிருபை பெற்றவர்களாக இருப்பீர்கள். அந்த கிருபையை பற்றி கொண்டவர்களாக, அந்த கிருபை உங்களை வழிநடத்தும், அந்த கிருபை உங்களை தப்புவிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுவோமா? ஒரு வழி நமக்கு அடைக்கப்படலாம். இந்த இடத்தில் நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும், அவரை ஆராதிக்கும் காரியங்களில் ஆகிலும், அவரை தேடும் காரியங்கள் ஆகிலும் தடைகள் உண்டா? அடைக்கப்பட்டதா? வழி இல்லை என்று நாம் திகைத்து நின்றோமா? கர்த்தர் இன்று கூடியிருக்கிறதான உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, ஒரு வழி அடைக்கப்பட்டதா? ஒரு கதவு மூடப்பட்டதா? உனக்காக நான் 1000 கதவுகளை திறப்பேன் என்று சொன்ன நசரேனாகிய இயேசு கிறிஸ்து இன்று ஜீவிக்கிறவராக இதோ நம்மத்தில் வலம் வருகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாக நாம் பாட வேண்டும். இது ஒரு சாட்சியின் பாடலாக பாட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் அநேக தடைகளை நாங்கள் சந்தித்தது உண்மை. மனிதர்கள் உதவி செய்ய முடியாமல் நாங்கள் கைவிடப்பட்டது உண்மை. இதோ சதா காலங்களிலும் எங்களோடு ஜீவிக்கிறவராக இருந்து புதிய கதவுகளை திறந்து தந்தீரே, விசாலமாக மாற்றி தந்தீரே. எங்கள் தேவன் உதவி செய்யும் தெய்வமாக எங்களோடு இருந்ததற்காக ஐயா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் எப்படி பாடுவேன்? என் ஆயுசு இருக்கிறது வரை, என்னுடைய சரீரத்தில் இந்த உயிர் ஒட்டிக்கொண்டு இருக்கும் வரை நாம் அவரை பாடத்தக்கதாக, அவரை துதிக்கத்தக்கதாக நாம் ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எப்படி பாடுவோம் என்று நாம் உள்ளார்ந்த மனதோடு பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. Tira.
எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதலையும் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதலையும் செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக நெருக்கப்பட்ட நேரங்கள் இருக்கும் அல்லவா? நீங்கள் இப்போது அதை யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, அநேக இடங்களில் நான் நெருக்கப்பட்டது உண்டு, ஆனால் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நெருக்கப்பட்டது போதும், நீ என்னுடைய மார்பில் சாய்ந்து விடு, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்ற கர்த்தர் இன்று நமத்தில் இருக்கிறார். பாடுவோமா? எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பரின் மார்பிலே சாய்ந்தென்றுமே, அப்பரின் மார்பிலே சாய்ந்தென்றுமே எப்போது பாடிடுவே, எப்போது பாடிடுவே, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்துமாதலையும் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதலையும் செய்வேன். ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் என்ன சொல்லுகிறார்? மகனே மகளே, நீ கடந்து வந்த பாதை நான் கண்மணி போல உன்னை காத்தேன் அல்லவா? ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் கண்மணி போல பாதுகாத்தேன். கடந்த நாட்களில் நீ உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி சென்றாய் என்று நினைக்காதே. நீ விழுந்து விடுவாய் என்று எனக்கு தெரியும். அந்த இடத்துல நான் உன்னை என்ன செய்தேன்னா, என்னுடைய மார்போடு தூக்கி கொண்டு சுமந்து நீ அக்கறைப்படும்படியாக நான் உனக்கு உதவி செய்தேன். நீர் என்னை மகிமைப்படுத்தும்படியாக நான் உன்னை பலப்படுத்தினேன் என்று சொன்ன தேவன் கடுகளவும் குறை வைக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு காரியங்களில் குறை வச்சாரா? நீங்க உங்க கரங்களை நெஞ்சில கை வைத்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு காரியத்துக்கும் குறை வைக்கல தகப்பனே, நான் நினைத்ததற்கு மேலாக. ஆம், அருமையானவர்களை, சொல்லுங்க வாய் திறந்து, நான் நினைத்ததற்கு மேலாக என்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்தீங்களே அப்பா. கடுகளவு கூட நீங்க கோர வைக்கல ராஜா. ஆண்டவரே, நாங்க மனிதனை பார்த்து சொல்லல, உம்முடைய சமூகத்தை பார்த்து நாங்க சொல்றோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கடுகளவும் குறை வைக்காமல் நீங்க அதிகமா எங்களை ஆசீர்வதித்தீங்களே. ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ராஜா. உம்மை நாங்கள் ஆண்டவரே வாழ்த்துகிறோம், உம்மை புகழுகிறோம் ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிலிப்பியர் 3:3 இவ்விதமாக கூறுகிறது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து என்று வேத வசனம் சொல்லுகிறது. மாம்சத்தின் மேலே நாம் நம்பிக்கை வைத்து அவரை ஆராதிக்காமல், கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை நான் காண்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆம், இன்று வேத வசனங்களோடு அவர் இடைபடும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் நம்மத்தில் அவர் எவ்விதமாக இடைபடுகிறார்? காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். பாடுவோமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கை விடுவதும் இல்லை என்று பாடுவோம். அல்லேலூயா. பாடுவோமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கை விடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கை விடுவதில்லை. அல்லேலூயா. பாடுவோமா? ஒருமுறை கூட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏனெனில் நீங்கள் மாம்சத்தில் நம்பிக்கையுடையவர்களாக இருக்காமல் தேவனுக்கு
உண்மையுடையவராக ஆராதனை செய்ய அழைக்கப்படுகிறோம். எஸ் எஸ் ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காண்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எல்லாகிலுடைய வாழ்க்கையில் கைவிட்டவராக இருந்தாரா? நன்மை செய்யாமல் இருந்தால் இந்த இடத்தில் நாம் இருந்து அவரை ஆராதிக்க முடியுமா? நன்கு உணர்ந்து உள்ளார்ந்த அன்பு கொண்டவர்களாக, ஆண்டவரே என்னை நீர் கைவிடாமல் எனக்கு உதவி செய்ததினால், என்னுடைய வாழ்க்கையில் நீர் தலைவராக நல்ல போதகராக இருந்ததினால், இதோ உம்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய்து வருகிற எதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவான், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவான். அனுதினம் என்னை தேடிடுவான், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவான். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் கைவிடாத தேவமாக இருந்து நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன நாத்திரையாகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில், நம் குடும்பத்தின் மத்தியில், நம்முடைய ஊழியத்தின் மத்தியில் அவர் காணப்பட்டதினால் என்று அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்னியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம், அன்னியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம், அன்னியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவோம், மகிமை 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 மகிமை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. Thank you master. Hallelujah. உன்னை என்றும் கைவிடுவதில்லை. Oh hallelujah. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. Hallelujah. Thank you master. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். அடுத்த பாடலாக, தேவா இந்த அளவிற்கு என்னை நீர் நேசிக்கிறீரே, என்ன விசேஷத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீர் பார்த்தீர், நான் விசேஷித்தவன் என்று நீர் கண்டதற்காக
ஐயா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். ஹாலேலூயா, உமை துதிக்கிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். நம்மை அவர் என் எவ்விதமாக காண்கிறார், அவர் விசேஷித்தவர்களாக கர்த்தர் காண்கிறார். மனிதர்கள் எவ்விதமாக வேண்டுமானாலும் அவர்கள் காணட்டும், ஆனால் தகப்பன் நம்மை எவ்விதமாக பார்க்கிறார், விசேஷித்தவர்கள். இன்று ஆராதனையில் தலை சாத்து இருக்கிறதான உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீங்கள் எனக்கு விசேஷித்த பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று. அடுத்த பாடலை நாம் பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். சங்கீதம் 100:2 விதமாக கூறுகிறது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோட இன்று வேத வசனம் எனக்கு வேண்டும், ஐயா நான் ஆராதிக்கிறேன். நேற்று ஒரு குறுஞ்செய்தியை பார்த்தேன், ஒருவர் சொல்லியிருக்கிறார், இன்று ஆடம்பரமான ஆராதனை பெருகி கொண்டிருக்கிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடித்து சொல்ல முடியும், ஆடம்பரமும் அல்ல, நம்மை மற்றவர்கள் வாழ்த்தும்படியான ஒரு ஆராதனையும் அல்ல, இது கர்த்தருக்கு ஏற்ற ஒரு ஆராதனையாக, நம்முடைய உள்ளத்தை உடைத்து ஊற்றும் ஒரு ஆராதனையாக, தகப்பனே என்னை சந்திக்கும் ஒரு ஆராதனையாக, என் உள்ள கதவை திறந்து ஆண்டவரே நீங்களே எனது ஆலயம் என்று சொன்ன உங்களுடைய என்னுடைய ஆலயங்களில் அவர் வாசம் செய்யும்படியாக அவரை அழைக்கும் ஒரு ஆராதனையாக காணப்படுகிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தடைகளை அவர் மாற்றுவாராக. தடைகளை பற்றி நீங்க கவலைப்பட தேவையில்லை. தடைகள் இல்லாமல் இருந்தால் வளர்ச்சி இல்லை. சாத்தானின் அந்தகார சக்திகளை அவர் விலக்குவார். அவருடைய மகிமை இந்த இடத்தில், மகிமை பிரதாபம் சுற்றி வருகிறதற்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாதாரணப்பட்ட பிள்ளைகளாக அல்ல, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே என்னை அபிஷேகித்தபடியினால், ஆண்டவர் என்னை நீர் விசேஷித்தவைகளாக, விசேஷித்த ஒரு மனிதனாக, ஒரு மகளாக, ஒரு குழந்தைகளாக என்னை கண்டதற்காக இதோ நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி பாடுவோமா? ஹலலூயா, ஹலலூயா. நானெதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதெதினால் யோசிப்பவன். தேவா நானெதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதெதினால் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான் அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான் அது போதும் என் வாழ்விலே. விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, பாவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, பாவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னே கமல்லாம் என்றே வந்தீர்பார் சந்தோஷம் நான் காணுவேன். என்னே கமல்லாம் என்றே வந்தீர்பார் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால்,
எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடு தேவா நான் எதினா விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் தேவனுடைய பிள்ளைகளே அவர் இன்று விசேஷித்தவர்களாக அன்பபடி நாம் அவரை ஆராதிக்கோம் அல்லவா அவர் மகிமைப்படுவார் அவர் மாட்சிமையுடையவராக இருந்து எல்லா மகிமைக்கும் சொந்தக்காரராக இருந்து அவர் நம்முடைய ஆராதனை அங்கீகரித்ததற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே என்னை நீ பலப்படுத்தினார் ஆண்டவரே விசேஷித்த ஒரு மனிதனாக விசேஷித்த ஒரு மகளாக நீர் என்னை கண்டதற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை போற்றுகிறோம் உமக்கு மகிமைகளை ஆண்டவரே எல்லாவிதமான மாட்சிகளை நாங்கள் தருகிறோம் ராஜா மாட்சிமை மகிமை நீங்க எடுத்துக் கொள்ளுங்க என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல ஒரு தெய்வமாக நல்ல நண்பனாக என்னோடு இருக்கும் ஐயா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா நீர் என்னை விசேஷித்தவராக கண்டபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே விசேஷித்த விதமாக என்னை உருவாக்கினதற்காக என்னை படைத்ததற்காக இதோ நன்றி நினைத்து ஒருவனாக காணப்படுகிறே ராஜா இன்று வேத வசனங்களோடு எங்களோடு நீர் இடைவிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் வேத வசனங்களோடு எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா நன்றியோடு நீர் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆழ்த்தி ஒப்புக்கிறோம் ராஜா ஆழ்த்தி ஒப்புக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படு ராஜா இயேசு கிறிஸ்து போல ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வழக்கமாக ஜெபிக்கிற முறை ஜெபிக்கிறது போல் தேசங்களுக்காக ஜெபித்து வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தேசத்துக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் நாம் எடுத்துக்கிற தேசத்தின் பெயர் வந்து சைல் சைல் தேசம் இதோட கேபிட்டல் வந்து சாண்டியாகோ இந்த தேசத்தில் வந்து மொத்தம் 19 லட்சம் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 20% மக்கள் கிட்டத்தட்ட 87.2% கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் இந்த தேசத்தில் வந்து அதிகப்படியாக கிறிஸ்டியன்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் எக்கனாமிக்கல் லெவலில் கம்மியாகவே இருக்கிறாங்க ஸோ அதுக்காக ஜெபிக்கணும் இது ஒரு ஜெபக்குறிப்பு இன்னொன்று வந்து நம்ம இப்போ கடந்த நாட்களில் ரீசெண்டாக பார்த்துருப்போம் ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காக தாலிபான்கள் வந்து ஆப்கானிஸ்தான் தேசத்தை எடுத்துக்கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய காரியங்கள் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் நிறைய பார்த்துக்கிட்டு இருப்போம் இருந்தாலும் அவங்க எதுக்காக இப்போ எடுத்துக்கிட்டாங்கங்கிறது கர்த்தர் ஒருவரே அறிவார் ஸோ அதுக்காக ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காக நாம் வந்து கண்டிப்பாக ஜெபிக்கணும் அந்த தேசத்தில் மக்களோட வாழ்வாதாரங்களுக்காக ஸோ அதுக்காக கண்டிப்பாக நாம் ஜெபித்துக்கொள்வோம் தொடர்ந்து இந்த நாளுக்கான மன்னாவை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைக்காக ஜெபிப்போம் Amen. Hallelujah. முறைமுறை வாசிக்க வேண்டிய சங்கீத புஸ்தகம் 130 சங்கீதம் முறைமுறை வாசிப்போம் எளிமையின்றி
138 சங்கீதம் 138 1 வந்து அது முடிய 138 உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன் தேவருக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுத்தருளீர் என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள் கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும் சேர்ந்து வாசிப்போம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றுள்ளது உமது கரத்தின் கிரியைகளை விடாதிருப்பீராக ஆமென் ஹல்லேலூயா அவர்கள் தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி அப்பா ஹல்லேலூயா எங்களை அதிகமாக எங்களை நேசித்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே அப்பா இந்த நாளின் நல்ல ஒரு இரவிலைக்கா இமை துதிக்கிற நன்றி செலுத்துகிறாப்பா அப்பா கடந்த வாரம் முழுது எங்களை கணினி போல் எங்களை பாதுகாத்தேரே நன்றி அப்பா அப்போ எங்கள் தேவைகள்லாம் சந்தித்தரே அப்பா நன்றி அப்பா இந்த நாளை கூட ஆயுசுகளோடு நல்லா கூட்டி சேர்த்து இந்த நாள் ஆசிரியத்தில் நடத்த கிருபைக்கா நன்றி அப்பா ஹல்லேலூயா அப்பா நாங்கள் இருப்பதும் நாங்கள் நிருமா இருப்பதும் உம்சித்த கிருபையாப்பா உம் கிருபைக்க நன்றி தோப்பனை இறக்கிறது நன்றி தோப்பனை நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுகோள் அதிகமாக எங்கள் வாழ்நிலை செய்த கிருபைக்காய் சோதராப்பா எங்களை சேட்டில் தூக்கி எடுத்தேராப்பா உள்ளங்களை வரந்தது கிருபைக்காய் சோதரம் சோதரம் நன்றி தோப்பனை அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி தோப்பனே உம் கிருபையால் நாங்கள் நிலைக்கிறோம் அப்பா மிரக்கங்களால் நிலைக்கிற சப்பா நன்றி தோப்பனே ஹல்லேலூயா பேர் அழைத்தவரே நன்றி அப்பா நன்றி தோப்பனே அப்பா இந்த இடத்துல ஏ சப்பா சுருகூட்டமாக துதிக்க நன்றி செலுத்த உம்மை நோக்கி ஏ சப்பா அப்பா பிதாவின் கூப்பிட ஒரு புத்திர சுகந்த கிருபைக்காய் சோதராப்பா நன்றி தோப்பனே இத்தனையோ பிள்ளை சாக்கு கிடைக்கவில்லை ஏ சப்பா நன்றி தோப்பனே இத்தனை பிள்ளை நோய்கள் ஏ சப்பா பயத்தில் இருக்காங்க அப்பா நன்றி தோப்பனே ஆனால் கிருபையாக இருங்க ஏ சப்பா இந்த நாளை கூட ஏ சப்பா உம்மை துதிக்க நன்றி செலுத்தி பாருட கிருபைக்காய் சோதரம் 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 நன்றி தோப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி தோப்பனே ஹல்லேலூயா சோதராப்பா நேரில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கடந்து தரேசாப்பா ஒவ்வொரு தொட்டு அப்பா என் பலப்படுத்துங்க அப்பா பலன்கள் இப்பொழுது மாறி போட்டே சாப்பா இந்த பலன்கள் இருந்தான் அப்பா இப்பொழுது மாற்றுப்பட அற்புத செய்யுங்க சாப்பா என்று தோப்பனே என் நோக்கத்தோடு இந்த ஆறலை கலந்துருக்க அறிவே சாப்பா என்று தோப்பனே அப்பா அற்புத செய்யுங்க அதிசயங்கள் செய்யுங்க சாப்பா இந்த ஆறுதலை கலந்து கொண்டேன் கத்தன் வாழ அற்புத செய்தான்னு சொல்லி நாங்கள் சாட்சியை கட்சி வர கிருபைக்காய் சோதரம் நன்றி தோப்பனே அப்பா இந்த இடத்த ஆசிரியத்தை நடத்துங்க சாப்பா இந்த இடத்துல ஏசாப்பா நாங்களாப்பா முதல் முறையாக சாப்பா அந்த ஆறதுக்கு அறிவே சாப்பா என்று தோப்பனே அப்பா இந்த அந்த இடத்த ஏசாப்பா நீர் கழுவி சுத்திக்கிறீங்க சாப்பா அப்பா இந்த தலையில எழுப்புற அந்த அரசத்திலே கட்டிந்து அப்புறப்படுத்துற சாப்பா உன் வளமையால் நிரப்புங்க சாப்பா ஆவியால் நிரப்புங்க சாப்பா நான் ஒரு முழுதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு மயப்படுத்த கிருபா சாங்க தாங்கப்பா வானமிடத்தில் அந்த அரசியலை கட்டிந்து அப்புறப்படுத்துறா பண்ணு தோபனே எங்களை பலப்படுத்துங்க சாப்பா இனி எங்களை உறுதிப்படுத்துங்க சாப்பா அப்பா எங்களின் உமக்கென்று ஓடத்தக்கவும் நாமத்தை மயப்படுத்த கிருபா தாங்க சாப்பா நின்று தோபனே அப்பா நின்று தோபனே ஒருவர் கூட சாப்பா நின்று தோபனே இந்த ஆண்டு காரங்களை பொறுப்பு நடத்துங்க சாப்பா தடைகளை மாற்று போடுங்க சாப்பா அற்புத செய்யுங்க சாப்பா நின்று தோபனே அதே போல சாப்பா நேரில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளையும் கடந்து தரையே சாப்பா நின்று தோபனே அவளை பலப்படுத்துங்க சாப்பா இந்த நாளே சாப்பா அவளோட அற்புதங்களுக்கு செய்ய போற கிருபைக்கா நன்றி அப்பா சோத்ரா பண்ணி தோபனே இந்த ஆறுதல் கலந்து கொண்டு நல்லது என்று கண்டுகொள்ள சிவர கிருபைக்கா நன்றி அப்பா பண்ணி தோபனே சப்பா நாங்கள் எங்க ஆறுதலை செய்யலாம் சொல்லிட்டு அப்பா நாங்கள் அழைந்திருந்த போது சப்பா எங்களுக்கு இடத்துக்கு தந்த கிருபைக்கா சோத்ரா பண்ணி தோபனே நான் என்னதோ நினைத்தேன் சப்பா ஆனால் ஏசா பண்ணி முன்குறித்துறாப்பா நிறைவேற்ற கிருபைக்கா நன்றி அப்பா நன்றி தோபனே என் நினைகள் உங்கள் நினைகள் அல்ல உங்கள் வழி என் வழிகளும் அல்ல என்று சொல்லி சாப்பா உன் வழி உங்க வழியிலே சாப்பா எங்களை எடுத்து வல்லமே உபயோகப்படுத்துற கிருபைக்கா நன்றி அப்பா நன்றி தோபனே ஹல்லேலூயா நன்றி தோபனே நன்றி அப்பா கர்த்தர் எனக்காக யாவம் செய்து விடுப்பேன்னு இந்த வார்த்தையில பேசுனீங்க அப்பா கிருபைக்கா நன்றி அப்பா நன்றி தோபனே இந்த சங்கில வாசிக்கும் போதே சாப்பா எங்களை வார்த்தையோடு பேசுனீங்களே அப்பா நன்றி தோபனே கர்த்தர் எனக்காக யாவம் செய்து முடிப்பேன் என்று சொல்லி வாக்குத்த கிருபைக்கா நன்றி அப்பா நன்றி தோபனே எங்களுக்காக யாவம் செய்பவரே செய்து முடிப்பவரே தடையில மாற்று போட்ட கிருபைக்கா நன்றி அப்பா ஹல்லேலூயா நன்றி தோபனே பெரிய காரியம் செய்யுங்க சாப்பா அப்பா வைக்கப்பட்ட ஜெபிக்கு ஜெபிக்கிறே சாப்பா நன்றி தோபனே இந்த சைல்டு ஜேசன் ஜெபிக்கிறே சாப்பா அந்த மக்களை கண்ணோக்கி பாருங்க சாப்பா மரியா ஜனலே சாப்பா மருந்து உள்ள கிருபை தாங்க சாப்பா நன்றி தோபனே அந்த சிறு எழுப்பலை கட்டிடுங்க சாப்பா அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா அக்கினி வல்லாம இறங்கி வரட்டே சாப்பா அந்த மக்கள் மறுபடியும் ஆக்கப்படனே சாப்பா பரிசுத்தம் ஆக்கப்படனே சாப்பா அந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா நீரே மெய்யான தேவன் நீரே மருத்துவத்தை ஜீவிக்கிற தேவன் நீரே அகில உலகத்தை படுத்த வேண்டும் கண்டாச்சி வர கிருபைக்காய் சோதனை நன்றி தோபனே பெரிய காலில்
செய்யுங்க ஏசப்பா, அதிகபாத ஜனமா ஏசப்பா, உம்மை அறிந்த ஜனங்கள் இருக்கிறார் அறிவு ஏசப்பா, ஏழாவது ஆண்டு இல்லை ஏசப்பான்னு தோபனு உம்மை முற்றிலும் அறிந்து கொண்டு உமை கண்டு ஓடவும் உமை கண்டு உழைக்கவும் நாமத்தை மேம்படுத்த வச்சு வர கிருபைக்காய் சோத்திர நன்றி தோபன் நன்றியாப்பா, அல்லேலூயா நன்றி தோபன் நன்றியாப்பா. அப்ப ஆப்கானி தேசம் ஜெபிக்கிற ஏசப்பா, அந்த மக்களை கண்டோக்கி பாருங்க ஏசப்பா, மனம் இறங்க ஏசப்பா, ஆபத்து காலத்தில் என்ன நோய் கூப்பிடு நான் விடுவிப்பேன் நீன் மயப்படுத்துவான்னு சொன்னியாப்பா. உன்னை துதிக்க நன்றி செலுத்தி பாராட்ட கிருபைக்கா நன்றியாப்பா. மூத்த நோய்க்கு பார்க்குறேசாப்பா, உங்கள் கல்வாரி மூத்த நோய்க்கு பார்க்குறேசாப்பா. எங்களுக்கு என்ன ரெசல்ஸ்னால் எங்களை கழிவு எங்களை சுத்திடுங்க சாப்பா. அப்பா எங்களை அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துங்க சாப்பா. மரியாதை ஜனங்களே சாப்பா, உங்கள் இறந்து உள்ள கிருபை தாங்க சாப்பாடு தோவனே. அப்பா துன்பத்தை கண்ட நாளுக்குங்கிறாய், மகிழ்ச்சியான கிருபை தாங்கப்பா. தேசமாக பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, கத்த பெரிய காரில் சீவின்னு சொல்லி சாப்பா. அந்த தேசம் எழுப்பில் கட்டிடுங்க சாப்பா, சமானத்தை கட்டிடுங்க சாப்பாடு தோவனே. அந்த மக்களே சா பயத்தோடு இருக்காங்க சாப்பா, பயத்தனாய் மாற்றிவிடுங்க சாப்பா. உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா நின்று தோவன் நன்றியாப்பா. அப்ப நீ அப்பா முன்குறித்துறை சாப்பா, நோக்கம் உண்டா, நீங்க செய்த நோக்கம் உண்டாப்பா, அப்படி யாரும் கேட்க முடியாது சாப்பா. ஆனாலே சாப்பா உங்க சித்தமான அப்பா அற்புதம் செய்யுங்க, அதிசயங்கள் செய்யுங்க சாப்பா. அது விடுதலை கட்டிடுங்க சாப்பா. அந்த மக்களை மகிழ்ச்சியோடு வாழத்துக்கும் சுகத்தோடு வாழத்துக்கும் சமோனத்தோடு வாழத்துக்கும் சிவர கிருபைக்காய் சோத்த நன்றி தோவனே. அல்லேலூயா நன்றி தோவன் நன்றியாப்பா. பெரிய கரல் செய்யுங்க சாப்பா, எல்லாவற்றையும் கடந்துரு சாப்பாடுதுனே. இந்த பேருந்து செயல் ஜெபிக்கிறே சாப்பா, பேருந்து மக்களை கொண்டு நோக்கி பாருங்க. பேருந்து மக்கள் எல்லாருமே ரச்சிவிட கிருபை தாங்கப்பா, கிருபை இறங்கிய சப்பா. இந்த நோயிலே மாற்றப்பட்ட கிருபைக்கா நன்றியாப்பா, சமாதானத்த கிருபைக்கா நன்றியாப்பா. இந்த பேரிஸ் நன்மை எங்களுக்கு புசிக்கிறத கிருபைக்கா நன்றியாப்பா. தேவனே பெரிய காலையில் செய்யுங்க சப்பா, வேலை மகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா அற்புத வாழ்வு அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க சப்பா. இந்த பேரிசு கொண்டது நோக்கம் உண்டாப்பா, நிறைவேற்றுங்க சாப்பா. நன்றி தேவனே ஏசப்பா, இந்த தேசிலே சாப்பா அந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியை உண்டு உமக்கு வாழவும் நாமத்தை விபரணம் செய்வார் கிருபைக்கா நன்றியாப்பா. எங்களை மாற்றின தேவனே சாப்பா, ஒவ்வொரு பிள்ளையும் மாற்றுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க சாப்பா. அப்படி நீ செய்வார் கிருபைக்கா நன்றியாப்பா. ஏற்ற ஆலயம் திறக்கப்பட கிருபை தாங்க சாப்பா, நாங்கள் ஆலயத்தை திறந்து மாறுதி கிருபை வந்து பலப்படுத்துங்க சாப்பா. எல்லாவற்றையும் போடுங்க சாப்பா நின்று தோவனே. அது பிள்ளை சார் பொருளாதார வளர்ச்சியடை கிருபை தாங்கப்பா. ராஜாக்களை கடத்துறீங்க சாப்பா, ராஜாக்களை ஆசிரியத்தை நடத்துங்கப்பா. வல்லமை எடுத்து விபடுத்துங்க சாப்பா. பிள்ளை மீது ஆளும் இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், பலப்படுத்துங்கப்பா. அப்படி எல்லாவற்றையும் பொறுப்பிடுங்க, ஆசிரியர் நடத்துங்கப்பா. அப்படி தாழ்த்துக்கிற சாப்பா, ஜெபத்தில் குறைகளோ குற்றங்களோ மண்ணி நிறைவாக்குங்க சாப்பா. அது பிள்ளை சாப்பா நின்று தோவனே. ஆராதனை நடத்த மனையை பொறுப்பிடுங்க சாப்பா. இன்னும் வல்லமை எடுத்து விபடுத்துங்க சாப்பா. இன்னும் நாமத்தை மேம்படுத்த அந்த கிருபூட்டு பலப்படுத்துங்க. பெரிய கால செய்யுங்க சாப்பா. அது போல சாப்பா நன்றி தோப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா நன்றி தோப்பனே. செய்தி கொண்ட மானை பொறுப்பிட நடத்துங்க சாப்பா. பிள்ளை மறைத்து நீரை வெளிப்படுத்துங்க சாப்பா. அந்த பிள்ளை மூலமாக என்ன வார்த்தைகளோடு பேச விரும்புகளோ பேசுங்கப்பா. இடைபிடுங்க சாப்பா. அப்போ நாங்கள் உண்மை பற்றி அறிகிற அறிவிலே இன்னும் நாங்கள் வளர்ந்து கொள்ளவும் உண்மை பற்றி கொள்ளவும் நீச்சி போகிற கிருபைக்காய் சோத்துறாப்பா. எங்களை பலப்படுத்துங்க, பயப்படுத்துங்க சாப்பா. அப்போ அந்த ரூமில் வந்து ஆசை நடத்துங்க. பெரிய காலையில் செய்யுங்க சாப்பா. தூக்கம் முதல்ல முடிவு எனக்கு அந்த பிரச்சனை கூட இருந்து பலப்படுத்துறேன் சாப்பா. நாங்கள் செய்ய ஒவ்வொரு காரியமாப்பா உங்கள் பிரியமானதாக செய்ய போகிற கிருபைக்காய் சோத்திரம் சோதராப்பா. துதி கனமயம் எல்லாம் கொடுக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. சொல்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அருமையான அந்த மாலை வேளையிலும், ஆம் இது மாலை வேளை. கடந்த வாரம் வரை நாம் வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு இந்த நேரலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்று முதல் இந்த வாரம் முதல் மாலை வியாழன் மாலை 8 மணிக்கு இந்திய நேரமானால் 10:30 மணிக்கு இரவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இது மாத்திரமல்ல, நீங்கள் இது லைவில் இருக்கிறதுனால இப்போ பார்க்குறீங்க, இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மார்னிங்கில் நாளைக்கு சப்போஸ் உங்களுடைய வேலை நேரம் உங்களுக்கு தோதுவான நேரம் நாளையானால் வெள்ளிக்கிழமை 10 மணிக்கும் நீங்கள் இதை பார்க்க முடியும். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக யாவரும் தலைகளை தாழ்த்தி சில நிமிடம் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, முக்கோடி ஸ்தோத்திரம். நேற்று மீண்டும் மாறாத அன்பு நேசரே, முக்கோடானு கோடி ஸ்தோத்திரம். அருமையும் மனமகிழ்ச்சியுமான அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் அப்பா அநேகர் ஆண்டவரே அப்பா தேவைகளோடு ஆண்டவரே உம்முடைய முன்னே காத்திருக்கிறார்கள். ராஜா தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன சொல்ல சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அதை ஆண்டவரே அடிமையை மறைத்து நீர் வெளிப்பட்டு ஆண்டவரே அவர்களுக்கு சொல்ல வேண்டுமாய் ஆண்டவரே பணிவோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ராச்சா தகப்பனே ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எல்லோருக்கும் பிரயோஜனமுள்ளதாய் அமையும்படியாக நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹலெலூயா ஹலெலூயா. இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு அக்னி அபிஷேகம் என்ற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 3:11
மத்தேயு 3:11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் ஸ்நானம் சொல்றாரு ஆண்டவரை குறித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பாராம்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆண்டவருடைய தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக, நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்களை மீட்டுக்கொள்ளும்படியாக தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அந்த குமாரன் வந்து என்ன செய்கிறாராம்? நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நம்மை அபிஷேகப்படுத்தி நம்மை அவர் ஞானஸ்நானம் கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற நம்முடைய நாதராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாய் உத்தமமாய் நாம் இருக்கிறோமா? அதை குறித்து சில காரியங்களை இன்று நாம் சிந்திப்போம். கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது வானம், பூமி, காற்று, தண்ணீர், அந்த நான் அவர் படைத்த அந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக அந்த ஆதியாகமம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை சுருக்கமாக நாம் பார்ப்போமானால் ஒரு 4 காரியங்களாக நாம் அதை பிரித்து விடலாம். முதலாவதாக வானத்தையும் பூமியையும் படைத்தார். அடுத்து தண்ணீர், கடலை படைத்தார். அதற்கு கரைகளை கட்டளையிட்டார் என்றெல்லாம் அதில் வசனங்கள் வருகிறது. நம்ம எல்லாம் அவ்வளவு டீப்பாக நம்ம அதில் போக வேண்டாம். வானம், பூமி, அடுத்து காற்று, தண்ணீர், இப்படியாக 4 பிரித்ததை நாம் அதிலே காண முடியும். அப்படி படைத்த ஆண்டவர் மனுஷனையும் படைத்தார். மனுஷனை படைத்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும், உலகம் முழுவதையும், பூமி அடக்கம் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரங்களை மனிதனுக்கு கொடுத்தார். அதன்படியாக அவன் ஒவ்வொன்றையும் அதை எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும், எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவன் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினாலே அதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்திருப்பான். ஆதியாகமம் 2:15 வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா இந்த நான் இதை குறித்து கொஞ்சம் சிந்தித்த போது எனக்கு தோன்றிய காரியங்கள், அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு நிலத்தை பண்படுத்தணும்னா நமக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. நமக்கு தெரியும், விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு, நார்மலாக உள்ளவங்களுக்கே தெரியும், விவசாயிகளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். நிலத்தை பண்படுத்தணும்னா அதை கொத்தி, அதை சரி பண்ணி, அதுக்கு தண்ணீர்லாம் பாய்ச்சி, அதுக்கு உரம் போட்டு, விதைகளை விதைத்து, இப்படி பண்ணணும். அன்றைக்கு முதன்முதலாக ஆதாம் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறான். உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அவங்க ஜீவ, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, 2:9 சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் கொடுத்தார். தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்போ எல்லாமே அவர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டார். கொடுத்து இதெல்லாம் நீ வச்சுக்கோப்பா, இதை நீ எப்படி பயன்படுத்தணுமோ பண்படுத்தணுமோ நீ பண்ணி பிழைச்சிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்போ அன்றைக்கு இவனுக்கு அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. அப்போது இவன் என்ன பண்ணியிருப்பான்? முதல்ல நான் நினைக்கிறேன், அப்படி பைபிளில் போடலை, ஆனால் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்ருப்பான். சாப்பிட்டுட்டு அந்த விதையை அப்படி போட்டிருப்பான். திரும்ப ஒரு பழம் சாப்பிட்றான், அதை அப்படி போட்டிருப்பான். அப்போ அந்த விதைகள், அவன் போட்ட அந்த கொட்டைகள் வந்து அது மண்ணுக்குள் புதைந்து அது முளைத்திருக்கும். அப்படி தானே முத முத நடந்திருக்கணும். இப்போ தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம். அப்போ முத முத அது எப்படி நடந்திருக்கும்? இப்படி தான் நடந்திருக்கணும். அப்படி நடக்கும்போது ஒன்று முளைக்கிறது, இன்னொன்று முளைக்கவில்லை. அப்போ அவன் யோசிச்சிருப்பான், இது ஏன் இந்த விதை முளைச்சிச்சு, இது ஏன் முளைக்கலை? அப்போ அவன் யோசிச்சிருப்பான், இந்த இடம் இது வந்து நல்ல நிலத்தில் விழுந்திருக்குது, இந்த இடத்துல எந்த இடத்துல இது போட்டோம், எந்த இடத்துல முளைச்சிருக்குது, அந்த இடத்துல உள்ள மண்ணோட தன்மை எப்படி இருக்குது, இங்கே நல்லா இருந்திருக்கு, அதனால் இது முளைச்சிருக்கு. இந்த விதை ஒரு கரடு முரடான ஒரு கெட்டியான இடத்துல விழுந்திருக்குது, அல்ல நடைபாதையில் விழுந்திருக்குது, அதனால் ஒருவேளை அது முளைக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ அவனுக்கு தோன்றியிருக்கும், அப்போ இந்த இடத்தை, இந்த விதைக்கு நம்ம என்ன செய்யணும், நல்ல மண்ணை பறித்து கொஞ்சம் அதை
தண்ணி தண்ணியெல்லாம் அவசியம் இல்லை, மழையை ஆண்டவர் மழையை வரிசிக்க பண்ணிய தேவன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பார். இப்போ இவன் அந்த விதையை சரியான இடத்துல விதைக்கணுங்கிறத அன்றைக்கி அவன் கற்றுருப்பான். அப்போது அந்த காரியத்தை அவன் கற்றுக்கொண்டு அதை செய்யும்போது அப்போ அந்த மண்ணை கொத்தி அவன் அதை பண்ண வேண்டாம். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், இப்படின்னா மண் வெட்டி எல்லாம் நிறைய சாதனங்கள்லாம் வந்தாச்சு. அன்றைக்கி அவன்கிட்ட ஒன்றும் இருந்திருக்காது, உடனே ஒரு மரத்துலேருந்து ஒரு ஒரு கிளையை ஒடித்து அதை குத்தி அதை போட்டிருப்பான். அப்படி தானே பண்ணியிருக்கணும், கரெக்ட் சரியா நான் சொல்கிறது அப்படி இருக்கலாம். கற்பனை பண்ணி பார்த்தா அப்படி தான் எனக்கு தோணுது, உங்களுக்கு ஏதாவது தோணுதா? அப்போது இந்த மாதிரி அவன் ஒன் பை ஒன்னாக டெய்லி கற்றுட்டு இருக்கிறான். புதுசு புதுசாக அந்த ஒரு விதையை போட்டால் எப்படி முளைக்குது, அப்புறம் ஒரு மீனை பிடிக்கிறான், அதை எப்படி சாப்பிட்றது, சும்மா கடிச்சிருப்பான் முத கெட்ட நாத்த நாரி இருக்கும், அப்போ இதை எப்படி சாப்பிட்டு வேக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. சுட்டு சாப்பிட்டா நல்லா இருந்திருக்குமா, அப்போ இந்த சூடு வர்றதுக்கு என்ன பண்ணணும், நெருப்புங்கிற ஒருத்தரை ஒன்று ஆண்டவருடைய படைப்பில் நெருப்பை ஆண்டவர் படைக்கலை, அதை மனிதனாக தான் அவனுடைய புத்திக்கு கண்டுபிடிச்சி உண்டாக்குனது. இப்படி மற்ற காரியங்களெல்லாம் பண்படுத்தவும் அந்த காரியங்கள் காக்கவும் செய்தார்ல, அப்போ இவனாக அதை கிரியேட் பண்ணுறான். பண்ணி அப்போது ஒரு ரெண்டு கல்லை எடுத்து ஏதோ ஒரு கட்டத்தில் அதை பண்ணும்போது ஒரு நெருப்பு பொறி வந்ததை அவன் கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போது நெருப்பு இப்படி தான் பற்ற வைக்கலாம், அப்போது ஒரு அதை எப்படி ஒரு பற்ற வச்சு அந்த மீனை அல்லது மாம்சங்களை சுட்டு அவன் சாப்பிட்ருப்பான். இப்படியாக நெருப்பை உண்டாக்குகிற வழியை அவன் அறிந்து கொண்டான். அப்போது இந்த நெருப்பை இந்த அக்னியை எங்கெல்லாம் அவன் பயன்படுத்தியிருப்பான், நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தும் போது அவைகள் நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தும் போது அது நல்ல பலனை தரும், கெட்ட காரியத்திற்காக பயன்படுத்தும் போது அதனுடைய விளைவு மோசமாக இருக்கும். இப்போதும் இதே போல் அநேக கண்டுபிடிப்புகள் நமக்கு வருகின்றன, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நாம் கேள்விப்படுகிறோம். இதற்கு இப்போல்லாம் என்னென்னா ராயல்ட்டி காப்புரிமை வாங்குறாங்க, ஒரு ஒரு புதிய ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாச்சுன்னா இதை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து வேறு யாராவது உற்பத்தி பண்ணணுன்னா இவன்ட்ருந்து பெர்மிஷன் வாங்கி, இந்த யார் கண்டுபிடித்தாரோ அவரிடத்துலேருந்து பெர்மிஷன் வாங்கி அதை உற்பத்தி பண்ணுகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அந்த ஆளுக்கு ராயல்ட்டி போகும், யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்த இன்வென்டருக்கு ராயல்ட்டி போகும். அப்போது நம்ம சொல்லிக்கிறோம், இதை நான் கண்டுபிடிச்சேன், இதை அவர் கண்டுபிடிச்சாரு, தாமஸ் ஆல்வா அடிசன் என்ன கண்டுபிடிச்சாரு, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இதை எல்லாவற்றையும் கண்டுபிடித்தது யார், நம்முடைய தேவாதி தேவன். அல்லேலூயா, அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்படி நம்மை நமக்கு ஞானத்தை கொடுத்து பண்படுத்தின தேவன் ஒவ்வொன்றையும் நமக்கு நேர்த்தியாக கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லலாம். அவர் கற்றுக் கொடுத்ததன் மூலமாக நாம் நம்முடைய அவர் கொடுத்த ஞானத்தினாலே நாம் ஒவ்வொரு புதிய புதிய காரியங்களையும் நம்முடைய மக்கள் விஞ்ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் அநேக காரியங்களை கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி கண்டுபிடித்த அநேக சாதனங்களை இன்று நாம் பயன்படுத்துகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கிறதுக்கு மிஷின் வந்திருக்கு இல்லையா. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸில் இந்த கொரோனா காலத்தில் மக்களை நேரடியாக சந்திக்க முடியாததுனால ரோபோ அது போய் மெடிசின்ஸ் கொடுக்கும், ஃபுட்டு கொடுத்துட்டு வரும், இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒரு 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 லட்சம் ரோபோ தயாரித்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்ச ஆளுக்கு அந்த ஒரு லட்சத்துலேருந்து ஒரு பர்சன்டேஜ் அவனுக்கு போகும் லாபம். அப்போ இதற்கெல்லாம் மூலதார் யாரே, நம்ம ஆண்டவர். அவருடைய அநாதை அனந்த ஞானத்தினாலே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த காரியங்கள் இப்படி ஒரு காப்புரிமை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த கண்டுபிடிப்பினாலே ஜனங்களுக்கு சமுதாயத்திற்கு நன்மையா தீமையா அதை அறிந்து நன்மை வருகிற காரியங்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் தருவாங்க. தீமை இருக்குன்னா அதை வந்து ஒரு ஒரு பர்சன்ட் அதில் தீமை வரும்னா கூட அது வந்து நாட் அலவுடு. அப்படி இப்போ கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கண்டுபிடிப்பு வரும்போது அதற்கான புதிய சட்டங்களையும் தீர்மானங்களையும் அரசாங்கம் எடுக்கிறது. இதன்படி இன்று உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஒரு முன்னுரைக்காக நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். முக்கியமாக இன்று நெருப்பை மனிதன் கண்டுபிடித்தான், அதுதான் மேட்ரு. அதுக்கு வாங்க, இப்போ இந்த நெருப்பை அவன் கண்டுபிடித்தான் இல்லையா, அக்னி. எண்ணாகமம் 9:15-16 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. எண்ணாகமம் 9:15-16. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிட்டு சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது, இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது.
பாருங்கள். இந்த மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த அந்த காலகட்டத்தில் நடந்த காரியம் இது. அப்போ அவங்களை வழி நடத்தும்போது அந்த அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல அவங்கள பாளையம் இருந்து அவங்கள தங்க சொல்லியிருக்கிறாரு. அங்கே ஆண்டவருடைய கட்டளையின்படி தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி அவங்க தங்கியிருக்கிறாங்க. அடுத்து அவங்க முன்னேறி செல்ல வேண்டுமானால் அதற்கு சில அறிகுறிகளை தேவன் மோசே மூலமாக அவருக்கு காண்பிக்கிறார். அப்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு தோற்றம் உண்டாயிற்று. சாயங்காலம் மேகமானது சாட்சியின் கூடாரமான வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அப்படியானா பகலில் எல்லாம் ஒரு மேகஸ்தம்பம் அவர்களுக்குள்ளாக நிழலாடுகிறது, இரவாகும்போது அங்கே அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு ஒரு அவர்களை பாதுகாக்கும்படியாகவும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சின்னமாக அந்த அக்னி ஸ்தம்பம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. இதை வைத்து அடுத்தடுத்த வசனங்களை அதில் நாம் வாசித்தோன்னா 16 வசனம் சொல்லுது, இப்படி நித்தமும் இருந்தது, பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. 17 வசனம் பாருங்கள், மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள், மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். அப்போ இது ஒரு அடையாளமாக, ஒரு அடையாள சின்னமாக ஆண்டவர் மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் ஜனங்களுக்கு காண்பித்து வைத்தார். இப்படி அக்னி ஸ்தம்பத்தை என்னவாக அவர் வைத்திருந்தார்னு பார்க்குறோம், ஒரு பாதுகாப்பின் சின்னமாக, ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அதனுடைய அடையாளமாக மேகஸ்தம்பத்தையும் அக்னியையும் காண்பித்தார் என்று நாம் பார்க்குறோம். அடுத்தபடியாக நாம் பார்த்தோம்னா லேவியராகமத்தில் எண்ணாகமத்திலும் இந்த அக்னியானது பலி செலுத்தின பின்பு அவைகளை சுட்டரிக்கும்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 4:21 நாம் வாசிக்கிறோம், பின்பு காளையை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் முந்தின காளையை சுட்டரித்தது போல சுட்டரிக்க கடவன், இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண பலி. பலி செலுத்தி உடனே ஒவ்வொரு இதுக்கும் பலி செலுத்துகிறாங்க அந்த காலத்தில். அந்த பலி செலுத்தி முடிஞ்ச உடனே அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த காளையாகட்டும் அந்த மிருகமாகட்டும் அந்த பறவையாகட்டும் அதை சுட்டரிப்பதற்காக அந்த அக்னி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நான் பார்த்தோன்னா யாத்ராகமம் 3:2 வாசிக்கிறோம், 3:2, 3:4, 3 வசனம் கொஞ்சம் வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். 5:6 கூட வாசிங்களா. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, நான் உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய அந்த அக்னியினுடைய காரியம் எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ சாயலாக தேவனை பார்ப்பதற்கு ஒரு முன்மாதிரியாக அந்த இடத்துல ஒரு அக்னி உருவாகிறதை அவன் பார்க்கிறான். முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று தேவன் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு, அப்போது ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்குறோம், ஒரு அக்னிமயமான ஒரு தேவன். அப்போ அவருடைய ஒரு குணாதிசயமாக அதை நம்ம பார்க்குறோம். அப்போ அக்னியை போய் நீங்கள் தொட முடியுமா, சுடும். அப்போ தேவனை நம்ம பக்கத்தில் அடுத்த வசனத்தில் சொல்லுது பாருங்கள், நீ பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். 5வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பாருங்கள், தன்னுடைய தான் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்பதை, அது ஒரு பரிசுத்தமான இடம் என்பதை குறிப்பதற்காகவும், நான் வல்லமையுள்ள தேவன் என்பதை குறிப்பதற்காகவும், அந்த தேவ சாயலை வெளிப்படுத்தும்படியாக அக்னியை இந்த இடத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உபாகமம் 9:10 நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையின் மேல் அக்னியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. பாருங்கள்,
இங்கேயும் மோசே இடத்தில் சொன்ன அந்த காரியத்தில் அக்னியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின கர்த்தர் பேசின வார்த்தை. அப்போ தேவன் எங்கேருந்து பேசுகிறாரா? அக்னி ஜுவாலையாய் நின்று நம்மோடு பேசுகிறார். அப்போது ஒரு எப்படி நாம் ஒரு நெருப்பை தொடுவதற்கு எவ்வளவு பயப்படுகிறோமோ அந்த ஒரு பயம் நமக்குள்ளாக தேவனை பார்க்கும்போது நமக்கு இருக்க வேண்டும். அந்த பயமும் அந்த பயமும் சொல்கிறத விட பயபக்தி நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உணர்த்தும்படியாக தான் அந்த இடத்துல தேவனை குறித்து அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பயபக்திக்கு உதாரணமாக அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்குறோம். பின்பும் மோசே மற்றும் யோசுவாவோட காலங்களில் நம்ம பார்த்தோம்னா அந்நிய தெய்வங்களான அந்த சொரூபங்களையும் அந்த அந்நிய அந்த விக்கிரக வழிபாட்டு ஸ்தலங்களையும் சுட்டரிப்பதற்காக மீண்டும் அங்கே பயன்படுத்தப்படுகிறதை நான் பார்க்குறோம். இப்படியாக இந்த அக்னி என்று சொல்லப்படுகிற காரியம் எப்படி எந்தெந்த இடங்களிலெல்லாம் என்னென்ன ரூபங்களிலெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து பார்த்தோமானால் நிச்சயமாக அது ஒரு ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு காரியமாய் அமைந்திருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. தாவீது ராஜா வந்து தம்மை தேவன் வந்து சவுலின் கைக்கும் மற்ற எல்லா தீமைக்கும் விலக்கி எவ்வாறு பாதுகாத்தார் என்பதை அந்த இடத்துல சொல்லுவதை நான் பார்க்குறோம். 2 சாமுவேல் 22:9 அதில் வரிசை அந்த வசனங்கள் சொல்லுது, அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது, கேருபினின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார், ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார், அவருடைய சந்நிதி பிரகாரத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது, கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது ராஜா வந்து 2 சாமுவேலில் சொல்கிறாரு தன்னை தேவன் சவுல் ராஜாவினிடத்திலிருந்தும் மற்ற எல்லா தீமைகளிடத்திலிருந்தும் என்னை எப்படி விலக்கி பாதுகாத்தார் என்பதை இந்த இடத்துல சொல்வதை நாம் பார்க்குறோம். அப்படி அவரும் அவரை எப்படி பார்க்குறாரு, ஒரு அக்னி அவர் தேவனுடைய கோபம் அக்னியாய் வெளிப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் முதலில் என்ன பார்த்தோம், 3 காரியங்கள் பார்த்தோம். முதலாவதாக ஒரு பாதுகாப்பின் சின்னமாக அக்னியை நமக்கு தேவன் அறிமுகப்படுத்துகிறார். 2வதாக பலி செலுத்துகிற காரியங்களை சுட்டரிக்கும்படியாகவும் அந்த விக்கிரக தோப்புகளை சுட்டரிக்கும்படியாகவும் ஒரு அக்னியை அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம். அடுத்து யாத்ராகமத்தில் நம்ம வாசித்தோம், அக்னியின் நடுவிலிருந்து தேவன் தரிசனம் கொடுத்தார். அப்படின்னா தன்னுடைய சாயலை வெளிப்படுத்துவதற்கு அக்னியை தேவன் அக்னியின் நடுவிலிருந்து அவர் வெளிப்பட்டார் என்று பார்க்குறோம். அந்த 2 காரியங்களிலும் உபாகமத்திலையும் நம்ம அதை பார்க்க முடியும். கற்பலகைகளை எழுதி கொடுக்கும்போது அவர் அக்னியின் நடுவிலிருந்து வெளிப்பட்டார், அக்னியின் நடுவிலிருந்து பேசினார் என்று பார்க்கிறோம். இப்படியானால் தேவனுடைய வல்லமை எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மிகவும் இரக்கமுள்ள தேவன், நம்மேல் அன்பானவர்தான். ஆனால் நாம் தவறு செய்யும்போது அவர் சுட்டரிக்கக்கூடிய ஒரு அக்னியாக இருக்கிறார். அதே வேளையில் அவருக்கு முன்பாக நாம் நிற்கும்போது அவர் ஒரு அக்னியின் நடுவிலே நிற்கிறவர், அக்னி ஜுவாலை. அக்னி ஜுவாலைக்கு முன்னாடி நம்ம எப்படி நிற்போம், ஒரு பயம் ஒரு விலகி நிற்போம், அந்த பயபக்தி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் உணர்த்தும்படியாகத்தான் இன்னும் மட்டும் நாம் பார்த்தோம். அடுத்து புதிய ஏற்பாட்டில் நான் பார்க்கும்போது முதலாவது நாம் இதை வாசித்த வசனத்தை நான் பார்ப்போம். மத்தேயு 3:11, மனந்திருப்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பாருங்கள், நம்முடைய பாவங்களுக்காக தேவாதி தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் மன்னிக்கிறவர். அப்படிப்பட்ட தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்மை ரட்சித்து கொண்டார். அவர் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. அவர் எப்படி நமக்கு நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறாராம், அக்னியால் நம்மை அபிஷேகித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். எப்படி அக்னியால் நம்மளை அபிஷேகித்து நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறாருங்கிறத நம்ம இன்னும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலமாக பார்த்தோம்னா, இப்போது தங்கம் பொன் எப்படி புடமிடப்படுகிறது. நம்ம வந்து இப்போது கடையில் போய் ஜுவல் வாங்குகிறோம், அது வந்து ஒரு 50 கிராம் வெயிட்டுன்னு சொல்கிறாங்க. அதே இதை நம்ம திரும்ப நீங்கள் விற்க போகிறீங்க. எனக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. நான் அப்படி தான் ஒரு எவ்வளோ நீங்கள் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அதை கொண்டு போய் இதை நான் சேல் பண்ணணுன்னு கொடுக்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க இது வந்து
மிக்ஸ் பண்ணி நகை உண்டு பண்ணதுனால இது வந்து பியூர் கோல்டு இல்லை. அதனால் இதை வந்து உருக்கி இது அக்யூரேட்டாக எவ்வளோ இருக்குங்கிறத ஒரிஜினல் தங்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குரிய விலை தான் நாங்கள் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்போது என் கண் முன்னாடி நடந்த காரியம், அவங்க அந்த செயின் என்ன பண்ணால் அப்படியே போட்டு நல்லா தட்டி ஒரு கட்டியாக ஒரு ஆக்கினா ஒரு அந்த தீயில் போட்டு அக்னியில் போட்டு அதை ஊதி அதை பண்ணாங்க. கொஞ்சம் நேரத்தில் அது ஒரு சின்ன ஒரு கட்டியாக தங்க கட்டியாக வந்து கிடச்சி, அப்போ அதை எடுத்து அப்படி வெயிட் போட்டான். நம்ம போட்டது 50 கிராம்னா அதில் ஒரு 45 தான் இருந்துச்சு. இதுதான் உங்களோட உண்மையான தங்கம். அப்போ அந்த 5 கிராம் எங்கே போச்சு, அந்த 5 கிராம் என்ன அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வேஸ்டேஜ். அப்படி தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்மை ஆண்டவர் அக்னியால் அபிஷேகம் செய்து புடமிடும்போது நம்மிடத்தில் உள்ள அநேக குறைபாடுகள், அநேக பாவங்கள், அநேக அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை அக்னியினாலே புடமிடுவதினாலே நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். ஹலேலூயா. தேவன் எப்படி ஒரு தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்மை ரட்சிப்பதற்காக இந்த காரியங்களை செய்திருக்கிறார் என்று பார்த்தோமானால் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் அநேக பாவங்களை நாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே நம்மை புடமிடும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அவருடைய அளவற்ற இரக்கத்தினாலே நாம் புடமிடப்பட்டு நம்முடைய குறைகளெல்லாம் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நாம் ஒரு புது சிருஷ்டியாய் அவர் முன்பாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வைக்கப்பட்டுள்ள நாம் மீண்டும் அந்த பாவச்சேற்றிற்குள் விழுந்து விழாத வழிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனங்களினாலே நம்மை புதுப்பித்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறதுனாலும் அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கிறதுனாலும் அதிலே தேறுகிறதுனாலும் நாம் புடமிடப்படுகிறோம். அனுதினமும் புடமிடப்படுகிறோம். காரணம், வெளியில் செல்லுகிறோம், அநேக தூசிகளும் குப்பைகளும் நமக்குள் வருகிறது, மீண்டும் நம்மை புடமிட வேண்டும். அப்படி நாம் அவருடைய அக்னி அபிஷேகத்திற்குள்ளாக நாம் வாழ்வோமானால் நாம் ஒரு பரிசுத்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி வாழாவிட்டால் என்னாகும்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கு 9:44 வாசிங்க. அங்கே அவர்கள் முழு புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். எங்கே எங்கே இருக்கும் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கிற இடம்? எது? நரகம். நாம் அவருடைய அன்பிற்கு பணிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் தினந்தோறும் வாசித்து தியானித்து நம்மை ஒவ்வொரு நாளும் புடமிட்டு அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழாவிட்டால் நாம் எங்கே தள்ளப்படுவோம்? அக்னி கடலில் தள்ளப்படுவோம். இந்நேரம் மட்டும் தேவனை குறித்து அக்னிமயமாய் நாம் பார்த்தோம். அப்போது அந்த நமக்கு அவர் தரிசனமாகிற அந்த அக்னிமயமான காட்சியை ஒரு பயபக்தியோடு நாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழாவிட்டால் நம்மை அவர் அக்னி அபிஷேகத்திற்குள்ளாக அவர் நடத்துவதற்கு அவர் தயை பெருத்த தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் நம்மிடத்தில் நம்மை கேட்கும்போது நம்மை ஒப்பு கொடுக்காவிட்டால் நாம் எங்கே போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய வசனங்கள் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 வாசியுங்கள். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பாருங்கள், இப்போது இதுவரை நாம் பார்த்த காரியங்கள், இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டு நாம் வாழ தவறினால் ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படாது. எழுதப்படாவிட்டால் நாம் எங்கே செல்லுவோம்? அக்னிக்கடல். அங்கே என்ன இருக்கும்? புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். எச்சரிப்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை நாம் தினந்தோறும் வாசிக்கிறோம். ஆனால் நம்மிடத்திலே மாற்றம் வருகிறதா? இதுதான் இன்றைய கேள்வி. நம்மிடத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை மன்னிக்கிறார், ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்திருக்கிறார். மகனே, இன்றைக்காவது வந்து விடுவாயா? இன்றைக்காவது உன்னுடைய பாவங்களை நீ விட்டு விடுவாயா என்று நம்மை கேட்கிறார். நாம் அதற்கு ஆயத்தமான பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா? இதை இன்றைய தினத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், மற்றவர்களிடத்தில் கேட்க வேண்டாம்.
இப்போ தங்கத்தை பற்றி நம்ம பார்த்தோம், அது அந்த 5 கிராம் குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா, அது 50 கிராமாக இருக்கும்போதும் பளபளன்னா இருந்துச்சு. நம்ம பார்த்தா நல்ல சூப்பர் நகை அப்படி தான் நம்ம சொல்லுவோம், ஆனால் அங்கே உள்ளே போட்டு பார்த்தா 5 கிராமை காணும். அப்படி தான் நம்ம இருக்கிறோம், வெளியில் பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கிறோம், டையெல்லாம் அடித்து சென்டெல்லாம் அடித்து, ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் வந்து முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, ஆண்டவர் எதை பார்க்கிறார்? நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்முடைய உள்ளத்தை நாம் திறந்து கொடுத்து, உள்ளத்தில் இருக்கிற பாவங்களை நாம் விட்டு கொடுத்து, மீண்டும் அதே பாவங்களை செய்யாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வோமானால் நிச்சயமாக அந்த ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்படும். அதற்கு உத்தரவாதம் தேவனால் நமக்கு கொடுத்து விட்டார், ஆனால் அதை சுதந்திரித்து கொள்வது நம் கையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம நல்ல ப்ரேயர்ஃபுல்லாக நம்ம இருந்துட்டு நம்ம அல்லேலூயா சொல்லிவிட்டு நம்ம போகிறோம். நாளைக்கு காலையில் எழுந்திருக்கும்போது அதே மனநிலையோடு எழுந்திருக்கிறோமா, திரும்பவும் பாவத்திற்குள்ளாக விழுகிறோமா என்று பார்க்க வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:11-13 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளக்குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் என்னப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. 13 இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம் என்னவா? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தான் நம்ம வச்சுருக்கிறோம் கையில், ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய காரியங்களை நாம் அறிந்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான காரியம். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். அக்னி வந்துட்டு ஒரு பாதுகாப்பின் அடையாளமாக நாம் பார்த்தோம். தேவன் அக்னியை ஒரு தேவ சாயலாக, தன்னுடைய சாயலை ஜனங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் அக்னியின் நடுவில் இருந்து வெளிப்பட்டார் என்று பார்த்தோம். அதே போல் 3வதாக கோபாக்கினையின் அடையாளமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த கோபாக்கினைக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் கீழே சொல்லப்பட்ட அந்த அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது, அந்த வார்த்தையை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாக நாம் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அந்த விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொருவரும் இருப்போம். லூக்கா 4:10 வாசிக்கிறோம், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவெல்லாம் நம்ம தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை காக்கிற தேவன் அல்லவா? அவருக்கு வேற நம்ம இடத்துலேருந்து வேறு என்ன கேட்கிறார் அவர்? உன்னுடைய உள்ளத்தை எனக்கு தா, நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இதை தான் அவர் கேட்குறார். இது சிம்பிள் காரியம், இதை நம்ம செய்ய முடியாதா? ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது? இன்றைக்கி போய் சொன்னோமா, நாளைக்கு சொல்லக்கூடாது, முடிவெடுப்போம். இன்றைக்கி ஒரு தவறு பண்ணோமா, அந்த தவறை நாளைக்கு செய்யக்கூடும். நமக்கு தெரியும், வெளியில் பார்ப்பதற்கு பொண்ணை போல பளபளப்பாய் தான் நாம் இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளாக நான் செய்த தவறு எனக்கு தெரியும், நீங்கள் செய்த தவறு உங்களுக்கு தெரியும். அந்த தவறை விட்டு நாம் வெளியே வந்து விட்டால் வேறு யாரும் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாங்க. நமக்கு தெரியும் நம்ம பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும், எனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது என்று உங்களால் இன்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை நம்முடைய கையில் இருக்கிறது. நீங்கள் அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானித்து அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வீர்களானால், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்களானால், நிச்சயமாக அவருடைய கோபாக்கினைக்கு தப்பி நாம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை பதிவு செய்து கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி தகப்பனே. அக்னி ஜுவாலையில் வெளிப்பட்ட எங்கள் தேவனே, அக்னிமயமான முட்செடிகளுக்கு நின்று மோசைக்கும் அநேக தீர்க்கதரிசிகளுக்கும் நீ தரிசனமான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, நீர் பரிசுத்தாவினால் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அக்னியாலும் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் அல்லவா? எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறீரே ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு மோசமான பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் ராஜா. ஆன் தகப்பனே, எங்களிடத்தில் உள்ள குறைகளையும் குற்றங்களையும் நாங்கள் ஒரு விசை விட்டு விலகி அப்பா எங்களுடைய பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதும்படியாக அப்பா உங்களுடைய நாமமாகிய அந்த தேவ வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு அதன்படி வாழும்படியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா.
இந்த வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லோரும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இன்னும் ஒரு முறை எங்களுக்காக நீங்கள் இரக்கம் காட்டுங்க ராஜா. இன்னும் ஒரு முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ராஜா. நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம். ஆம் தகப்பனே, விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லுகிறோம் ராஜா. எங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களை நீர் மன்னித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து உம்முடைய வழியில் நடக்கும்படியாக எங்களை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய அக்னி மதிலினால் எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை வழி நடத்துங்க ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுகிறோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுதுவோ. பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோ. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே.